Hi friends, welcome to my channel Nithyada Mom Vlogs. Iniki Chettinad special parangikkai pulikari eppadi pandradhanu paakalam. Idhukku thevaiyana ingredients paadi parangikkai tholodiyum ulle andha sadaiyodiyum cut panni vechukonga. Seed mattum edukkanum. 10 pallu chinna vengayam, 10 pallu poondu, konja karuvappala, rendu thakkali, kothamalli, konja brown sugar last la podradhukku. Malli thool, malaga thool, மஞ்சள் தூள், புளி ஊற வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம் போட்டுக்கலாம். இப்ப அதுல சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு இதுக்கு நிறையா போடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பூண்டு நிறையா போட்டால் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இது செட்டிநாடு ரெசிபிலேயே வச்சு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரெசிபி. எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அதை கேட்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காவை அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் சில்லி பவுடர் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. உங்களது காரம் கம்மியாக இருக்குது பவுடர் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக குழம்பு பண்ணணும்னா இது ரெண்டுமே அப்படியே டபுள் த குவான்டிட்டி. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது திக்காக தான் வரும். குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாக இது பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, காயெல்லாம் குக் ஆகிட்டுருக்கு. இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இது மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டை வந்து பச்சையாக இடித்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி அந்த புளிப்போட இந்த ப்ரௌன் சுகர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.